வணக்கம் நண்பர்களே, இன்ஜினியர் படிப்புக்கான கவுன்சிலிங்கான ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஎன்இஏ வெப்சைட்டில் 24ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமும் இப்போ முடிஞ்சிருச்சு. அந்த டிஎன்இஏ வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாமலேயோ இல்லை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமலேயோ இருக்கிறவங்களுக்கு 27 ஆகஸ்ட் அதாவது நாளைக்கு தான் கடைசி டேட்டான். நாளைக்கு ஈவினிங் 5 PM பேமெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுல ரிஸ்க் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சில் 2021 அப்ளை பண்ணவங்களோட ரேண்டம் நம்பர் இந்நேரத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ ரேண்டம் நம்பர் வரலன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட ரேண்டம் நம்பர்ஸை நீங்கள் டிஎன்இஏல அப்ளை பண்ணும்போது என்டர் பண்ண நம்பருக்கோ இல்லை நீங்கள் என்டர் பண்ண ஜிமெயில் ஐடிக்கோ டிஎன்இஏ கவுன்சில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இதில் வரலைன்னா ஒன்றும் வெரி பண்ணாதீங்க. நேராக டிஎன்இஏ வெப்சைட்டில் போய் உங்களோட யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வியூங்கிற காலமும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட ரேண்டம் நம்பர் இருக்கும். அந்த காலம்லேயே நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேஷன் வெரிஃபை ஆகிடுச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வியூங்கிற காலம்லேயே சர்டிஃபிகேட் வெரிஃபை ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று இல்லை 2 நாளில் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகிரும். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பக்கத்தில் உள்ள டிஎஃப்சி ஆஃபீஸில் போய் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆர் டவுட் இருந்தால் அவங்களே உங்களை நேரடியாக வர சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே உள்ள டிஎஃப்சி ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃப்ரீக்கின் போதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.